ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தலை தோனியின் வாழ்நாள் சாதனையை முறியடித்த ரிஷப் பந்த். போட்டி முடிந்ததும் அவர் கூறிய ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியில் தோனி ரசிகர்கள். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் செஞ்சுரியன் மைதானத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. டாஸ் ஜெயித்த இந்திய கேப்டன் கோலி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். மைதானத்தை பொறுத்தவரை வேகப்பந்து வீச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் KL ராகுல், மயங்க் அகர்வால் ஜோடி சவுத் ஆப்பிரிக்க அணியின் பந்து வீச்சை நன்றாக சமாளித்து விளையாடினர். KL ராகுல் 123 ரன்களும் மயங்க் அகர்வால் 60 ரன்களும் எடுத்தனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக ரஹானை 48 ரன்களும் கேப்டன் கோலி 35 ரன்களும் எடுத்தனர். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டமிழக்க இந்திய அணி 10 விக்கெட் இழப்புக்கு 327 ரன்கள் எடுத்தது. இதனிடையே இரண்டாவது நாள் ஆட்டம் மழையில் தடைப்பட்டது. மூன்றாவது நாளில் பிச்சு அப்படியே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறியது. மூன்றாவது நாளில் மட்டும் மொத்தம் 17 விக்கெட்டுகள் விழுந்து உள்ளன. சவுத் ஆப்பிரிக்கா அணி 197 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியாவை விட 130 ரன்கள் பின்தங்கி உள்ளது. பின்னர் கடைசி நேரத்தில் பேட்டிங் இறங்கிய இந்திய அணியில் முதல் இன்னிங்ஸில் நன்றாக விளையாடிய மயங்க் அகர்வால் 4 ரன்னில் டீகாக்கியிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டாகி பெவிலியன் திரும்பினார். பின்னர் நைட் பேட்ஸ்மேனாக சர்துல் தாகூர் களமிறக்கி விடப்பட்டார். மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 16 ரன்களுக்கு 1 விக்கெட் இழந்து 146 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் முகமது சமி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தி உள்ளார். மேலும் போட்டியின் நடுவே காலில் அடிபட்ட பும்ரா இனி விளையாட மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் பந்து வீச தொடங்கினார். இந்திய அணியை பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங்கில் தோனி தான் இமாலய சாதனை படைத்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 256 கேட்சுகள், 38 ஸ்டெம்பிங் என ஆக மொத்தம் 294 விக்கெட்டுகள் எடுத்து உள்ளார். இந்த நிலையில்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் தோனியின் சாதனையை முறியடித்து உள்ளார். நேற்றைய போட்டியில் ரிஷப் பந்த் மொத்தம் 4 கேட்சுகள் பிடித்திருந்தார். இதில் பவுமாவின் கேட்சை பிடித்த போது அது டெஸ்ட் போட்டியில் அவரது 100வது விக்கெட் ஆகும். இந்த சாதனை மைல்கல்லை வெறும் 26 டெஸ்ட்களில் எடுத்து சாதனை புரிந்துள்ளார். இதற்கு முன்னர் தோனி 36 டெஸ்ட்களில் 100 விக்கெட் எடுத்து முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தோனியின் சாதனையை முறியடித்து ரிஷப் பந்த் இந்திய விக்கெட் கீப்பர்களில் முதலிடத்தில் உள்ளார். நேற்று போட்டி முடிந்ததும் தோனியின் சாதனையை முறியடித்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ரிஷப் பந்திடம் கேட்டபோது அதற்கு அவர், இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. முதலிடத்தில் இருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஆனால் தோனியின் சிஷியன் நான் என்பதால் அவருடன் ஒப்பிடும்போது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. விக்கெட் கீப்பிங்கில் அவரை போல வேகமாக ஸ்டெம்பிங் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் திறமையானவர் என்று கூறினார். தோனி பற்றி ரிஷப் பந்த் இப்படி கூறியிருப்பது தோனியின் ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட், ரிஷப் பந்த் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.